1945 ஆண்டு வேலூர் மாவட்டத்துல இசை குடும்பத்துல பிறக்கிறாங்க வாணி ஜெயராம். 1974 தன்னுடைய வாழ்க்கைய இசைத்துறையில தொடங்குறாங்க. அப்படி துவங்கும் போதே முதல் பாடலிலேயே அனைவருடைய எல்லா ஈர்ப்பையும் பெற்றிருக்காங்க வாணி ஜெயராம். 1974 தொடங்கி இப்போது வரை எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ அங்கீகாரங்கள், எத்தனையோ விருதுகள் பெற்றிருந்தாலும் 2023 ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதை மத்திய அரசு கிட்ட இருந்து பெற்றிருந்தாங்க வாணி ஜெயராம். தென்னிந்தியாவின் மிக முக்கிய முன்னணி பாடகியாக இருந்த வாணி ஜெயராம் 19 மொழிகள்ல 10,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. அப்படி எல்லா புகழுக்கும் உரிய ஒரு முக்கிய முன்னணி பாடகியாக இருந்த வாணி ஜெயராம் பிப்ரவரி 4 இன்னைக்கு அவங்களோட வீட்டுல காலமாயிருக்காங்க. அவங்களுடைய இசைத்துறை எப்படி தொடங்குச்சு, அவங்க என்னென்ன மாதிரியான பாடல்கள் பாடியிருக்காங்க, அவங்கள் பெற்ற அந்த ஒரு பெரிய புகழ் என்ன அப்படின்றத இந்த தொகுப்புல பாத்துடலாம். திரை இசையை பொறுத்தவரை பெருங்கலைஞர்களின் இருப்பு அடுத்த தலைமுறையால சத்தம் இல்லாம நிரப்பப்படும். வேர்கள் விட்டு தருவது போல அவங்களுடைய வீடங்கள் இவர்கள் வசம் வரும். அதுக்காக முன்னவர்களின் பிரதியாக பின்னவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் பி சுசீலா தமிழ் தெலுங்கு திரை இசையின் ராணியாக திகழ்ந்த போதே தன் குரலால் வசீகரிக்க வந்தாங்க வாணி ஜெயராம். மெல்ல ரசிகர்களின் மனதில் தனக்கான சிம்மாசனத்தையும் செதுக்கினாங்க. 2023 ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது பெற்றவர்கள்ல வாணி ஜெயராமும் ஒருவர். தன்னை பாட வைத்த இசையமைப்பாளர்களுக்கும் திரை இசைக்கும் ஒரு சேர பெருமை சேர்த்திருக்காங்க வாணி ஜெயராம். அவரது குரல் ஒலிக்க தொடங்கினா தேனில் குழைத்த தீந்தமிழின் சுவை இதுதானோ அப்படின்ற எண்ணமே நம் மனதில் நிறைஞ்சு நிற்கும். பல திசைகள்லையும் கிளை விரிக்கும் தமிழ் திரை இசை பரப்புல கே பி சுந்தராம்பாள், எம் எஸ் சுப்புலட்சுமி, எம் எல் வசந்தகுமாரி, பி லீலா, ஜிக்கி, ஜமுனா ராணின்னு பலரும் தங்களது காந்த குரலால் நம்ம மகிழ்விச்சிருக்காங்க. 60களில் அந்த சாம்ராஜ்யத்தின் தலைவர்களாக பி சுசீலாவும் எல் ஆர் ஈஸ்வரியும் திகழ்ந்திருந்தாங்க. 70களின் பின்பாதியில அது மெல்ல வாணி ஜெயராம் தலைமுறை வசம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். கலைவாணி இதுதான் அவருடைய இயற்பெயர். வேலூர்ல பிறந்த கலைவாணி கர்நாடக இசைய தேர்ந்த வாத்தியார்கள் கிட்ட கற்றுத்தேர்ந்தாங்க. சிறு வயதிலேயே இந்தி திரை இசை மீது ஆர்வமும் கொண்டிருந்தாங்க. கல்லூரியில படித்து வங்கி வேலைக்கு சென்ற பிறகும் அது கொஞ்சம் கூட குறையலன்னு தான் சொல்லணும். ஜெயராம திருமணம் செஞ்ச பிறகு அது சிகரம் தொட்டுச்சு. அதுக்கேற்றவாறு கலைவாணியின் திருமண வாழ்க்கை மும்பையில் அமைஞ்சிருந்தது. அப்போ இந்துஸ்தானி இசையையும் முறையாக கற்க தொடங்கினாங்க வாணி ஜெயராம். 2 ஆண்டுகள்ல அதன் நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. பாடும் திறமைய சோதிக்க ஒரு களம் வேண்டாமா, அதுக்கு பதில் தேடுற வகையில தான் இந்தி படத்துல பின்னணி பாடும் வாய்ப்பு வந்தது. 1971 வெளியான குடி படத்தில் வசந்த் தேசாய் இசையில பாடினாங்க வாணி ஜெயராம். அன்று முதல் அவரை தேடி வாய்ப்புகள் குவிய தொடங்குச்சுன்னே சொல்லிடலாம். 1973 முதல் தமிழ் தெலுங்கு மலையாள படங்கள்லயும் பாட தொடங்கினாங்க வாணி ஜெயராம். எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில பாடிய தாயும் சேயும் படம் வெளிவரவே இல்லை. ஆனாலும் வீட்டுக்கு வந்த மருமகள் படம் நிகழ்ந்தது அவருடைய அறிமுகம். சங்கர் கணேஷ் இசையில ஓரிடம் உன்னிடம் அப்படின்ற உற்சாகம் பொங்கும் பாடல் வழியே தமிழ் மக்களின் இதயங்களை தொட்டாங்க வாணி ஜெயராம். அப்போதான் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில மலர்போல் சிரிப்பது 16 பாடலும் வெளியாச்சு. தீர்க்க சுமங்கலி படத்துல இடம்பெற்ற மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாடலை கேட்டதும் சொக்கி போகாதவர்களே இருக்க முடியாது. ஆன்டிஸ் ராகம்னு கிண்டலிச்சா கூட 2K கிட்ஸ்களுக்கு பிடித்து போகிற வகையில தான் இருக்கும் அந்த பாடல். காரணம் வாணியின் குரலில் ஒளிந்திருக்கும் காந்த விசைதான். 70களில் இந்தி பாடலுக்கு இணையாக அன்றைய இளம் மனங்களை கட்டி போட்ட இன்னொரு பாடல் விஜயபாஸ்கர் இசையில் அமைந்த அன்பு மேகமே. கண்ணை மூடிக்கிட்டு கேட்டா எவருக்குமே தன்னுடைய இணையின் நினைவை தூண்டக்கூடிய வகைக்கு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். தங்கப்பதக்கம் படத்துல வரக்கூடிய தத்தி செல்லும் முத்துக்கண்ணன் சிரிப்பு தன் குழந்தையின் மழலை பருவத்தை கொண்டாடக்கூடிய ஒரு தாயின் குரலை பிரதிபலிக்கும். இந்த காலகட்டத்துல இடைவிடாது மும்பைக்கும் சென்னைக்கும் பறந்து திரிந்த போதும் வாணியின் குரலில் செழுமை கூடியதை தவிர குறையவே இல்லை. 1975 வெளியான கே பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படம் ஒரு பாடகி பாத்திரத்திற்கு குரல் தரும் வாய்ப்பு வழங்குச்சு. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில வாணி ஜெயராம் பாடிய 7 ஸ்வரங்களுக்குள் அந்த பாடலும் சரி,
கேள்வியின் நாயகனே பாடலும் சரி இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் படைப்புகள் தான். 80களில் இளையராஜா இசையமைத்த படங்கள்ல ஒரு பாடலாவது வாணி ஜெயராம் பாடுவது வழக்கமாவே மாறுச்சு. அதுக்கு விதை போட்ட படம் ஆளுக்கு ஒரு ஆசை படத்தில் வரும் மஞ்சள் அரைக்கும் போது பல நாளா பார்த்த மச்சான் பாடல். அதன் பிறகு புவனா ஒரு கேள்விக்குறி, இளமை ஊஞ்சலாடுகிறது, கண்ணன் ஒரு கை குழந்தை என்று பல படங்கள்ல இடம் பிடிச்சாங்க வாணி ஜெயராம். அதுல பல அன்றைய தலைமுறைகளின் ஆசை கீதங்களாகவும் இருந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நீ கேட்டா நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா பாடல். ரசிகர்களின் ரசனைக்கு விருந்து படைக்கிறது மக்களின் கலைஞராக திகழ்பவர்களின் சிறப்பு. அதையும் தாண்டி எந்த பாத்திரத்திற்காக குரல் கொடுக்க போகிறோம் அப்படின்றத உணர்ந்து பாடுவதுதான் திரை இசைக்கான முதல் விதி. புதிதாக பின்னணி பாடும் எவரும் இதை பின்பற்றுவது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வர அது தொடர்ந்து வர்றது வாணி ஜெயராமின் மாண்புக்கு சான்றுன்னே சொல்லிடலாம். அதனாலேயே திரையில் வரும் பாத்திரத்தின் இயல்புகளோடு வாணியின் குரலை நம்மால் எளிதாக பொருத்தி பார்க்கவும் முடியும். முள்ளும் மலரும் படத்துல வரக்கூடிய நித்தன் நித்தன் நெல்லுச்சோறு பார்க்கும் போது படாபட் ஜெயலட்சுமியின் நடிப்பை நினைவில் வைத்தே வாணி பாடி இருக்கிறதா தோன்றும். அந்த திறமைக்கு மரியாதை செய்யும் வகையிலேயே அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல 5 பாடல்களை வாணிக்கு வழங்கியிருப்பாரு இளையராஜா. அந்த பாடல்கள் அனைத்தும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயணத்துல வெவ்வேறு காலகட்டத்தை பிரதிபலிக்க கூடியது. சில படங்கள்ல வாணியின் குரல் கதையின் ஆன்மாவை நமக்கு கடத்துவதாக இருந்திருக்குது. ரோசாப்பூர் அவிக்கை காரியில வரக்கூடிய என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் பாடல் அந்த ரகம்னே சொல்லிடலாம். அதுக்கு நேரெதிரா பெண்மனதின் இன்னொரு எல்லைய நுட்பமாக சொல்லக்கூடிய உல்லாச பறவைகள் படத்தில் வரக்கூடிய தெய்வீக ராகம் பாடல். பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி ரெண்டு பேரும் ரெண்டு வேறு திசைகள்ல பயணிச்சவங்க. ரெண்டு படகுகள்ல ஒரே நேரத்துல பயணிக்கிறது போல அவர்களுக்கான இடங்களை மெல்ல நிரப்பியவர் தான் வாணி ஜெயராம். கொஞ்சம் குரலிலும் பாட முடியும், கொலவெறியோடு குத்தாட்டம் போட வைக்கவும் முடியும், முதுமையின் குலவையை காட்ட முடியும், இளமையின் துடிப்பை காற்றில் புகுத்த முடியும், அமைதியை நிரப்பவும் முடியும், ஆர்ப்பாட்டத்தில் நிறைக்கவும் முடியும்னு பல வித்தைகளை காமிச்சிருப்பாங்க வாணி ஜெயராம். எல்லா உணர்வு நிலைக்கும் நம்மை ஆட்படுத்தும் வாணி ஜெயராமின் திறமையே காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா அப்படின்னு ரசிகர்களை போற்ற வச்சிருக்கு. இளையராஜாவுக்கு முன்னும் பின்னுமாக பல இசையமைப்பாளர்களின் இசையில பாடியிருக்காங்க. தமிழ் உட்பட 19 மொழிகள்லையும் பாடியிருக்காங்க. இப்படியாக அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தன்னை விரும்புபவர்களுக்காக ஒலிக்குது வாணி ஜெயராமின் குரல். இசை அப்படின்றது வெறும் கலை மட்டும் கிடையாது, அது ஒரு தொடர்பிழை. ஒரு முனை வேணும்னா படைச்சவங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனா அதோடைய இன்னொரு முனை எப்போதுமே ரசிகர்கள் வசம்தான் இருக்கும். காலம் கடந்தும் அதன் எல்லை நீண்டு கொண்டே இருக்கும். என்னைக்குமே நீளக்கூடிய இசை அப்படின்ற இழை எத்தனையோ ரசிக மனங்களை இறுக பிடிச்சிருக்கு. அவங்களோட அன்ப மரியாதைய ஆத்மார்த்தமான நேசிப்ப அறிவதற்கான அளவுகோலே தான் விருதுகள். பெருமையை கொண்டாட இசை தட்டுகள் ஒலிக்கட்டும், என்றென்றும் என் திசையிலும் பாயட்டும் வாணி ஜெயராமின் இசையோட்டம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.